தெரிஞ்சு வச்சிடலாம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நிம்மதியா இருக்கு. மேரேஜ்ன்றதெல்லாம் இப்போ எனக்கு எனக்கு நான் சொல்லியிருக்கேன், அதே முன்னாடி சொல்லியிருக்கேன், சமந்தா எனக்கு ரொம்ப இப்போ தாடி ஃபுல் தாடி வச்சிருப்பேன், திடீர்னு வந்து நானே ட்ரிம் பண்ணி கொஞ்சம் வீரப்பன் மாதிரி வீச. Have you watched a porn movies or not? Public place. Yeah. ஓகே, எஸ்ஜிஎஸ் சினிமா பார்த்துட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வணக்கம். ஸோ இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு செலிப்ரிட்டியோட தான் இன்னைக்கு வந்து நம்ம உட்காந்துருக்கோம். எதுக்குண்டா கொஞ்சம் சரியில்லை. சரி ஓகே, சரி ரொம்ப ரொம்ப கேஷுவலாக இருக்கும், இன்னும் ஃபார்முலா மாற்றிக்கலாமா? ஸோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு திரைப்பயணம்? நல்லா போயிட்டு இருக்கு, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நல்லா போயிட்டு இருக்கு. சரி ஓகே, இந்த ஸ்டார்ட் ஆஃப் ஜேர்னி இருக்குல்ல, அந்த சினிமாவுக்குள்ள வர்றதுக்கான ஒரு ஸ்ட்ரகிளே பயங்கரமான ஸ்ட்ரகிளாக இருக்கும். அது எங்கே நம்மளுக்கு ஞான உதயமாச்சு? ஸ்ட்ரகிள் கேட்குறீங்களா? இல்லை ஸ்ட்ரகிள், ஸ்டார்டிங் ஆஃப் சினிமா, உள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரகிள், உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆக்சுவலாக உள்ளே வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இதை பற்றி பெருசாக ஒன்றும் ஐடியா இல்லை. என்னோட அண்ணா வந்து ஒரு மியூசிக் கம்போசர், அவரும் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவரை பார்த்து தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயம் தெரியும். அது வேறு ஃபீல்டு. இப்போ ஆக்டிங்காக வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு முன்னாடிலாம் தெரியாது, நடிக்கணுன்ற ஆசை மட்டும்தான் இருக்கும். அது உள்ளே போய் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சது. ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணுறது, அந்த லவ் அது உள்ளே போயிட்டோம், அதனால் அப்படியே கண்டினியூ போயிட்டுருக்குச்சு. ஸோ பொதுவாக காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு லவ் ஒன்று வந்துடும், அதனால் வந்து கரியர் மேலே வந்து ஃபோக்கஸ் இல்லாமல் போயிடும். ஆமாம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி பண்ணிட்டீங்க, லவ் இங்கேயாவது நடுவில் வந்துட்டு போச்சா இல்லை? அது இருந்திருக்கு, காலேஜில் இருந்திருக்கு. அது அப்படியே அதுவும் காலேஜ் முடியும் போது அதுவும் சேர்ந்து முடிஞ்சிருச்சு, அடிச்சிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம வேலையை பார்த்து. இப்போ வந்து திட்டம் இரண்டாக இருக்கட்டும், ஹாட்ஸ்பாட்டாக இருக்கட்டும், ஃபஸ்ட் ஹாட்ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு பெரிய, நான் அதை சொல்ல மறந்துட்டேன், ஒரு பெரிய குடும்ப குடும்பமாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் போட்டால் மாதிரி தான், இது ஏ படம்னாலும் யார் யார் பார்க்கணுன்றது அவங்கவுங்க தீர்மானிக்கணும் அப்படிங்கிறது போட்டால் மாதிரி தான். ஸோ குடும்ப குடும்பமாக வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னமும் வந்து ஷோஸ் கம்மியானாலுமே ஜனங்க கூட்டம் வந்து கம்மியாகல. இப்போ ஆக்சுவலாக தேர்ட் வீக் இப்போ கொஞ்சம் ஏற்றிருக்காங்க ஷோஸ், நேற்று வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இன்னிலேருந்து ஷோஸ் கொஞ்சம் சண்டே வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் படத்தோட வளர்ச்சி இல்லையா? ஸோ நாடோடிகள், அதுக்கப்புறம் சமுத்திரகனி சாருக்கு அது நடந்திருக்கு, அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்டாக வந்து அயோத்தி படத்தில் அது நடந்து. ஸோ ஹாட்ஸ்பாட்டும் அதே மாதிரியான வெற்றியை வந்து தொடும் அப்படிங்கிறது வந்து எங்களோட மனப்பான்றி. அது அது என்னது, மனசுலேருந்து வாழ்த்துக்கள் புரிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கும் விக்னேஷ் கார்த்திக் அண்ணாக்கும் இருக்கிற பாண்ட், அது எப்படி அது ஸ்க்ரீன்லயே ஒர்க் அவுட் ஆகுது? நீங்கள் நேரில் பார்க்கும்போது அப்படியே வந்து நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க, அவரு இந்த மாதிரி ஒரு ஜோக் போயிடுறாரு, அது எப்படி இருக்கு? இல்லை எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எப்படின்னா ஆடிஷன் மூலியமாக தான் தெரியும், பர்சனலாக ஃப்ரெண்ட் கிடையாது. ஆடிஷன் மூலியமாக தான் எனக்கு நல்லா ஃபஸ்ட்டு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் திட்டமிரண்டுக்கு ஒரு இது போச்சு, அந்த ஜேர்னிலேயே கொஞ்சம் நல்லா நாங்கள் க்ளோஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட் ரெண்டாவது இன்னொரு தடவை யுனைட் ஆகிறப்போ யூஸ்வலாக போய் மீட் பண்ணுவேன், வருவேன், பார்ப்பேன். பட் இன்னொரு படமாக பண்ணுறப்போ அதோட ஜேர்னியும் வந்து வேறு மாதிரி. தெரியும் அது எப்படி ஆரம்பிக்குது, என்ன ஆரம்பிக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை பார்த்து நீங்க ஆபீஸ்ல வந்து இது மாதிரி பண்றீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரியான விஷயம். அது ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட சொல்ல உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டாக தான் அமிச்சாரு, ஸ்கிரிப்டாக இது நரேட்லாம் பண்ணலன்ட்டு அமிச்சுட்டு படிச்சுட்டு சொல்கிறா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டார். படித்தேன், அது ரொம்ப ஒரு எலாபரேட்டடான ஒரு வெர்ஷன் அது.
என்னண்ணா பயங்கரமா இருக்கு, ஆனா எப்படி யார் பண்றா, நீதான் பண்ற அப்படின்னாரு. அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நான் அந்த கேரக்டரா யோசிச்சதுனால அது ரொம்ப ஈஸியா, ஆமா ஆமா, வர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்துச்சு. அந்த ஸ்டார்டிங் சீன் தான் எனக்கு தேவை. அந்த ஸ்டார்டிங் சீன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது அவனோட கேரக்டரோட ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அவன் மேல் ப்ராஸ்டியூட்டா போறான், அதெல்லாம் அடுத்த கதையோட பின்னணியில வருது. இது ஸ்டார்டிங்கா அவனோட ஒரு கிளிம்ஸ் மாதிரி இருக்கும். சரி ஓகே, தேவைப்படுது வச்சுட்டாங்க. சரி ஓகே, என்ன இப்போ இந்த கேள்வி வந்து கொஞ்சம் முகம் சுளிக்க மாதிரி இருந்தாலுமே வந்து சும்மா ஜாலியா கேட்க வேர்த்துக்கிட்டே இருக்கேன். கேட்க கேட்க சொல்லுங்க, என்னைக்காவது இந்த மாதிரி தோணிருக்கா? சார் சினிமால வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம், என்னைக்காவது வந்து இந்த மாதிரி தோணிருக்கா? மேல் அந்த மாதிரிலாம் ஏன்னா எனக்கெல்லாம் தோணிருக்கா. இல்ல இதுக்கப்புறம் தோணினாலும் அது ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. என்ன பண்ண முடியும் ஸ்பாட்ல உங்க கதையை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்க மூணு கதையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு 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 எமோஷனலான ஒரு வேல்யூ வந்து பேசக்கூடிய ஒரு கதைகளா இருந்தது இல்லையா? சோ இந்த மூணு கதையில நீங்க எதை சூஸ் பண்ணிருக்கீங்க? இந்த இந்த உங்க கதை இல்லாம இந்த மூணு கதையில ஏற்கனவே என்கிட்ட கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து கலையரசன் அவரோட கதை எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது கண்டிப்பாக நான் பண்ணியிருந்தா அது அது வேற மாதிரி இருந்திருக்கும். பட் கலை ப்ரோ பண்ணதே எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் வந்து அதை யோசிச்சு பார்க்க முடியல. மேபி அதையே என்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தா அது வேற ஆயிருக்கலாம். ஆமாம் ஆமாம். இதை தாண்டி ஒரு கதை ஒண்ணு இருக்கு, விக்னேஷ் கார்த்திக் பண்ணிருக்கீங்களா? அவரு பண்ணாதான். இதுல வந்து நாலு பேர், நாலு டிஃப்ரெண்ட் லீட் அப்படின்றத தாண்டி நாலு பேருமே வந்து ஒரு உள்கதையில தான் இருக்காங்க. மெயினான லீடுன்றது அவரு தான். அது வந்து எங்களுக்கு அவர் சொல்லல, ஆனா அவரே வந்து பண்ணிட்டாரு. எல்லாரும் வந்து கடைசியில வந்து அவரு தான் ஹீரோவா பாத்துட்டு போயிருக்காங்க. அப்ப இந்த பையன் தான் ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்ற. ஸோ விக்னேஷனோட ஜேர்னியாக இருக்கட்டும், நான் ஸ்டார்டிங் அவர் விஜய் டிவியில் ஷோஸ் பண்ணிட்டுருங்க அவரு, அப்புறம் விஜய்னா தான் விஜய் டிவியில் தான் ஷோஸ் பண்ணுறேன். நான் விஜயாவை ட்ரை பண்ணும்போது எங்கேயாவது ஆடிஷன் போனாலே அந்த டைலாக் தான் சொல்லி, நாலு மூணு 43 கலரில் சிரிச்சு ஜாலியாக இருங்க அப்படின்ற மாதிரி தான் ஷோ வந்து வைண்டத்தை பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எப்படி செட்டில் வந்து பயங்கரமாக டே 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 இதை இதை இதெல்லாம் பண்ணுங்கடா அதை இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு வரா, இல்லை அவருக்கு ஆக்சுவலா வந்து அவர் தெளிவா இருப்பாரு, கண்டென்ட்ல தெளிவா இருப்பாரு. டைலாக்ஸ் வந்து அவரோட ஸ்டைல் ஒண்ணு இருக்கும். நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவர் வர்க், அவர் டைலாக் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா பேசினானா அவர் பேசுற மாதிரியே இருக்கும். ஏன்னா அவர் அப்படியே இந்த டைலாக் இப்படியே வரணும், ஒண்ணு பின்ன வார்த்தைகள் முன்ன பின்ன போனாலும் அதை வந்து இப்படியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவார். ஸோ அதனால அவர் ரைட்டிங்காவும் எனக்கு பிடிக்கும், டைலாக்ஸ் எழுதுறதும். ஸோ அதனால எனக்கு வந்து அதுலதான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாரே தவிர மற்றபடி ஜாலியாக தான் இருப்பார். ஓகே, மற்றபடி அந்த ஒர்க்கை தாண்டி ஜாலியாக தான் பேசுவார் வருவார். அந்த கட்டு ஆக்ஷன் அந்த அந்த இதுக்குள்ளே நடக்கிற விஷயம் மட்டும் சீரியஸாக சீரியஸாக இருக்கும். சரி ஓகே, இதோட வந்து குவஸ்டின் அண்ட் ஆன்சரை வைண்ட் அப் பண்ணிட்டு சும்மா ஜாலியாக ஒரு கேம் குள்ள போயிடுவோமா? ஓகே, ட்ரூத் ஆர் டேர் கேம். ட்ரூத் ஆர் டேரா? சாமி அப்படி ஒரு கேம்குள்ள போயிருவோமா? சோ இப்ப நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். இந்த கேள்விக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூத் சொல்ல போறீங்களா, இல்லப்பா இந்த கேள்விக்கு என்னால பதிலே சொல்ல முடியாது, நான் டேரே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போறீங்களா அப்படிங்கிறது? சரி, என்னைக்காவது நீங்க வந்து திட்டம் இருந்தா இருக்கட்டும், அதுலயும் லைட்டா பியர்டு வச்சிருந்தீங்க, இதுலயும் வந்து பியர்டு வச்சிருந்தீங்க, என்னைக்காவது பியர்டை ஷேவ் பண்ணிட்டு நம்ம மூஞ்ச கண்ணாடியில பாக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஆடிஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணிருக்கா? நடந்தது எல்லாரும் வந்து அதுக்கு முன்னாடி சீன் வரைக்கும் தாடி வச்சிருப்பேன். ஷேவ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கேமராமேன் கூட கண்டுபிடிக்க முடியல, கூட சுத்தி இருக்கிற ஃபோக்கஸ் புள்ள எல்லாம் யாருமே வந்து இந்த பையன் யாரு வந்திருக்கா உள்ள அப்படின்ற மாதிரி
ஒரு ஃபீல் வந்துருச்சு. அதுவே எனக்கு வந்து பரவாயில்ல வேற மாதிரி அப்படின்னு, அதனால வந்து அது இருந்திருக்கு எனக்கு டிஃப்ரெண்டாக ஏதாவது ஒரு லுக்கு. இப்போ தாடி ஃபுல் தாடி வச்சுருப்பேன், திடீர்னு வந்து நானே ட்ரிம் பண்ணி கொஞ்சம் வீரப்பன் மாதிரி வீச அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ட்ரிம் பண்ணி ஜனனி ஐயர் கூட ஒரு மாதிரி பயங்கர க்ளோஸ் ஆகவே நடிச்சிட்டீங்க. இருக்கும் போது இவங்க ரெண்டு பேர்ல யார் மேல கிரஷ் வந்திருக்கா? ட்ரூத்தா ட்ரூத் தான், கிரஷ்ன்ற மாதிரி இல்லை. நான் அவங்கள வந்து அவங்கள ஒர்க்கை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னோட சீனியர் ஆர்டிஸ்ட், ரெண்டு பேருமே ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் தான் இருக்கு. அதை தாண்டி அது கிரஷ்ஷாக ஒரு அப்போ செலிப்ரிட்டி கிரஷ் யாரும் அது யாரு எனக்கு நான் சொல்லியிருக்கேன், அதே முன்னாடி சொல்லியிருக்கேன். சமந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு இதுக்கு அந்த ரியாக்ஷன் அப்படி வந்து சமந்தா வந்து ரொம்ப பிடிக்கும். சமந்தா இல்லாம இன்னொருத்தவங்க யாராவது சொல்லணும்? அது யோசிக்கணும். இன்னைக்குலாம் சமந்தா மட்டும்தான் அவங்க தான் நல்லா நடிக்கிறேன் அப்படி இல்லை, எல்லாரும் பிடிக்கும். ஆனா அவங்க கிரஷ்ஷா. சரி, இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிட்டோம் நம்ம வந்து. இது இது வந்து ஜென்ரல் கேள்வி, விஜய் தேவர்கொண்டா கூட பாத்துருக்கீங்க ஒரு இன்டர்வியூல வந்து எப்ப கல்யாணம், நீங்க என்ன அங்கிள் மாதிரி கேள்வி கேட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவரு கூட சொல்லிருப்பாரு. சோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, பிளான் இருக்கா? மேரேஜ்ன்றதெல்லாம் இப்போ எனக்கு ஒர்க்கு தான், இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒர்க்ன்ற லைஃபே, இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால அதில் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக போகலாம் அப்படின்றது தான். அதெல்லாம் அது மேரேஜ்ன்ற விஷயம்லாம் வீட்டில் என்ன யோசிக்கிறாங்களோ பார்க்குறாங்களோ அப்படியே. நம்ம வந்து நிறைய ட்ரை பண்ணியாச்சு, எதுவுமே வேலைக்கு ஆகல. அதனால வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான், அதை அப்படியே போயிடலாம் அப்படிங்கிறது. சரி ஓகே, இப்போ வந்து அடுத்த கேள்வியும் வந்து ட்ரூத் ஆர் டேர் தான். இதில் வந்து என்னன்னா வந்து காதல், காதல் தோல்வி அடைந்ததுக்கு அப்புறம், உங்களோட காதல் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு மன்மதனா மாறிடலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஒரு மன்மதனாவோ ஒரு பிளே பாயாவோ மாறி மன்மதன் மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தோணியிருக்கா? இப்ப பொண்ணுங்களா போயிடுங்க அப்படின்ற மாதிரி தோணியிருக்கா? ட்ரூத் ஆர் டேர்? இல்லை ட்ரூத் தான், அது ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் போனதுக்கு அப்புறம் ஒரு பீஸ் தான் தேவைப்படும். நம்ம சைலண்ட்டாக நம்ம ஒரு இடத்துல உட்காந்து நம்மளுக்கு பிடிச்ச படம் பார்க்கறது இல்லை வந்து அந்த நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயந்தான் தேவைப்படும். அந்த அந்த டைமில் நம்ம வந்து திரும்ப அதை ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு ரீபவுண்டாக தான் திரும்ப அது போகும். அதனால் வந்து நம்ம திரும்ப வந்து மைண்ட் எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் கிளாஸ் போக ஆரம்பித்தேன். ஸோ ஃபிசிக்கல் ரிலேட்டடாக கொஞ்சம், ஆமாம் இப்போ நிறைய பேர் ஜிம் போகிறாங்களே அந்த மாதிரி, அது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தான். ஸோ அந்த மாதிரி போயிட்டோம்னா வந்து அதுலேருந்து ஈஸியாக வந்துடும். இப்படி போனோம்னா போய்கிட்டே தான் இருக்கும். உங்கள் உடம்பு ரெடி பண்ணுங்க. ஆமாம் ஓகே. இப்போ வந்து நீங்கள் ஒரு டைரக்டர், ஒரு பெரிய டைரக்டர் மீட் பண்ணுறீங்க, உங்ககிட்ட கதை சொல்கிறாரு. அவர் சொல்லும்போது வந்து சொல்கிறாரு நீங்கள் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீங்கள் மின்னி தாண்டி ஒரு மாதிரி ஒரு கதை, அதில் நீங்கள் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் பயங்கரமாக படம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு, தள்ளி போயிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு கட்டத்தில் அந்த டைரக்டர் மேலே கோவம் வந்துடுது, என்னடா ரெண்டு வருஷமாக இப்படி ஒரு கதையை சொல்லிட்டு ஒரு வெயிட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கோவம் வருது. மூணாவது வருஷம் நீங்கள் பயங்கர பிஸி ஆகிட்டீங்க, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டீங்க, உங்கள்கிட்ட டேட்டே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைரக்டர் திருப்பி வந்து அந்த படம், இந்த படம் இப்போ ஜாயின் பண்ணிடலாண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட ஆனால் டேட் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த டைரக்டர் மேலே கோவப்பட்டு அவர் திட்டுவீங்களா, இல்லை சார் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்களா? ட்ரூத் அந்த கண்டிப்பாக வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்னா, டைம் டிலே ஆகுது அப்படின்னா உள்ள ஒரு ஸ்ட்ரகிள் நடக்குதுன்னு தான் அர்த்தம். அது நம்மளுக்கு நம்மளால ஒரு ஆர்டிஸ்டால அதை வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஒரு டைரக்டரோட பெயின் அவங்களுக்கு தான் அது தெரியும். ஸோ அதனால வந்து அந்த டிலேக்கெல்லாம் நம்ம வந்து அவங்கள வந்து கோவப்பட முடியாது. ஸோ அது அது எதனால வேணா இருக்கலாம், அந்த டிலேக்கு வந்து அவரை வந்து நம்ம கோவப்பட அவங்க மேல பழி போட முடியாது.
ஸோ அவங்க இப்போ அதுக்கப்புறம் நம்ம பிஸி ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டேட் நம்ம பார்த்து இதுக்குள்ளே நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட்லி பண்ணுறதுக்கு தான் அதுக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணுவோம். அதுக்கு அது தாண்டி இல்லை சரி வேணா அப்படின்லாம் அந்த மாதிரி இல்லை அது தெரிஞ்ச கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நிம்மதியா இருக்கு. மேரேஜ்ன்றதெல்லாம் இப்போ எனக்கு